வணக்கம் மக்களே உங்களுடைய உடம்புல வந்து இரும்பு சக்தி அதிகரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோ எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் நான் சொல்லட்டா சோ இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான் நம்ம இப்போ நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தினம் தூரம் பார்க்கலாம் சோ ஆரோக்கியமா இருக்கணுங்க உங்களுடைய உடலுக்கு நியூட்ரிஷன்ஸ் தேவை அப்படின்னாவே நம்ம எல்லாரும் சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் நற்சுவகைகள் தான் இந்த உலர்ந்த பழங்கள் தானியங்கள் எல்லாமே தாங்க அதிகமான ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு இருக்கு சோ உலர் பழங்கள்னா என்ன அதாவது திராட்சை அடங்கும் பேருட்சம்பழம் அத்தி பழம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த வகைகள் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இது மாதிரி எல்லாமே நமக்கு அதிகமான ஊட்ட கொண்டிருக்கு கொண்டு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதனால வந்து ஏதாவது ஒரு வகைகளை தினமும் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு அரிசி சோ அரிசி வந்து நல்லா பாலிஷ் போட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலா நம்ம அரிசி விற்பாங்க இந்த பழுப்பு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வாங்கி சாப்பிடுங்க நீங்க இது கூட ட்ரை பண்ணலாம் சாமை அரிசி அப்புறம் நிறைய அரிசி வகைகள் இருக்கு இந்த மாதிரியான அரிசிகளை நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஊட்ட அப்படின்றது வந்து நம்ம உணவுகள் இருந்தே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்றது நல்லது அடுத்த விஷயம் இரும்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் அதுக்கப்புறம் ஈமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய விஷயமா வந்து கடல் உணவுகள் இருக்கு ஸோ கடல் உணவுகள்ல அதிகமான வந்து விஷயங்கள் காணப்படுது ஸோ வந்து ப்ரான் எடுத்துக்கோங்க இதுல வந்து அதிகமான நன்மைகள் ஊட்ட சக்திகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பம் மிதங்கள் கொண்ட இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்ட இந்த சால்மன் மீன்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து இது மட்டும் கிடையாது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இறைச்சிகளை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் இயற்கையாக நார்மலா நம்ம வந்து அப்படியே எடுத்து தரக்கூடிய விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இறைச்சி வகைகள் நம்ம கடல் உணவுகளும் சரி இறைச்சி வகைகளும் சரி நிறைய புரதங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து மாட்டு இறைச்சி எடுத்துக்கோங்க இதுலயும் வந்து அதிக புரோட்டீன்ஸ் காணப்படுது சோ கொழுப்புகள் இருந்தா கூட நமக்கு இந்த மாதிரியான நல்ல கொழுப்புகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து டெஃபினட்டா நீங்க இந்த மாதிரியான இறைச்சிகளை எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஈமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் ஸோ பழங்கள்ல நிறைய இருக்குது நான் குறிப்பா சொல்ல போனா இந்த தர்பூசணி பழம் ஸோ இதுல வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்கு வைட்டமின்ஸ் காணப்படுது அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ரத்தம் அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அது உண்மையான விஷயம் தான் அப்புறம் மாதுளை பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டெஃபினட்டா எடுத்துக்கலாம் ரத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஊட்ட நிறைந்த ஒரு பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காய்கறிகள் அப்படின்னு சொல்ல போனா கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் கீரை வகைகள்ங்க பச்சளை காய்கறிகள் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்கு எடுத்துக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் உங்களுடைய ஈமோகுளோபினோட எண்ணிக்கை அதிகரித்து ஆரோக்கியமா இருக்க குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு தான் இந்த மாதிரி அனிமியா ரத்த சோகை நோயெல்லாம் வருது சோ அவங்கலாம் வந்து தடுக்கணும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த உணவுகளை வந்து எடுத்துட்டு வாங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்